எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். உடனே புறப்பட வேண்டியதான். எங்க வச்சேன்? நான் தான் மறக்க மாட்டேனே. முரளி, எடை ஆட்ட தோள்ல போட்டுக்கிட்டே என்ன மாதிரி தலையிலேயே சீப்ப வச்சுக்கிட்டே இருக்கே. இங்க இருக்கா? நீ வந்து ஈரண்டிங் ஒர்க். ஏண்டா, உங்க பேங்க்ல நீ ஒருத்தன் தான் வேலை பாக்குறியா? நான் போய் தானே அங்க வேலையை ஆரம்பிக்கணும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேல்ல? எப்படிமா வர்றது? 100 150 ஃபைல் மூவ் ஆகணும். நாங்க இல்லனா ஒரு வேலையும் நடக்காது. எல்லாரும் மூச்சுக்கு 300 தடவை முரளி ஜெபம் தான் பண்ணுவாங்க. டேய், பெட்டியை மறந்துட்டு போறியேடா. அவசரத்துல முக்கியமானத மறந்துட்டேன். ஐயாவோட விஷயமே இதுல தான இருக்கு. சரியான புள்ள. முரளி, இந்த பெண்ணுக்கு இங்க போட்டு வா. மேடம், நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்க? என்கிட்ட சொன்னா நான் எடுத்து தரேன். இதெல்லாம் செய்யத்தானே நான் இருக்கிறேன். பரவாயில்ல, நானும் பாக்குறேன். இந்த ஆபீஸ்ல எல்லாரும் காபி வாங்குறதுல இருந்து குனிஞ்சு குண்டூசி எடுக்க வரைக்கும் அட்டன் தேடுறாங்க. நீங்க ஒருத்தர் தாங்க வேலையாக மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னாலும் நான் செய்வேங்க. யூ ஆர் அபவ் மீ. ஐ வித் யூ. உங்களை வேலையேவ நான் விரும்பல. குட் மார்னிங், குட் மார்னிங். வணக்கம், 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 வணக்கம். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். காலே சொல்றா, அறிவு கட்ட முண்டா, தப்பு தப்பா என்ட்ரி போடுறிய. அவங்க அப்பண்டா. என்ன ப்ரூஃப்? ஓ, இப்ப நான் புள்ளையா வரல, பேங்க்ல அக்கவுண்ட் செக் பண்ண வந்த ஆடிட்டிங் குரூப்ல வந்திருக்கேன். இந்த பாரு, கரன்சி எல்லாம் கரெக்டா, என்ன கஸ்டமர்ட்ட கூட கரெக்டா என்ட்ரி போடியா? தொழில கொஞ்சம் அக்கறை காட்டியா? எங்க உனக்கு நோட்டுக்கே புடவை சுத்தினாதான் அக்கறை காட்டுவேன். அந்தப்பா முரளி, இங்க வா. இந்த லெட்டர டெஸ்பாச் பண்றது யாரு? இன்னைக்கு டியூட்டிக்கு நான் தான் சார் போகணும். உடனே புறப்படு. போகும்போது கவிதா வர சொன்னு சொல்லு. சரி சார். அடச்சே, கூப்பிட்டீங்களா சார்? ஆமா ஆமா, கூப்பிட்டேன். டவுன் பிரான்ச்ல போய் பணம் எடுத்துக்கிட்டு வா. காரை கூட்டிட்டு போ. முரளிய கூட்டிட்டு போறேன் சார். முரளின்னு ஏன் உடம்பாலேயே முறுக்கு புடிக்கிற? அவன் லெட்டர் எடுத்துட்டு போயிருக்கான், நீ போய் பணம் எடுத்துட்டு வா. இங்க நிறைய செக் வரும், உடனே பணம் தேவை. போ. ஓகே சார். அடச்சே. நினைச்சேன் நாளைக்கு ராத்திரி பேங்க் இன்ஸ்பெக்ஷன் விஷயமா மேனேஜர் கோயம்புத்தூர் போறாரு, கூட நானும் போறேன். திரும்பி வர ஒரு வாரம் ஆகும். நீ எதுக்கும் ஓடி விட்டு அம்மா துணைக்கு வச்சுக்க. கோயம்புத்தூர்க்கா? ஆமாமா. யாருகிட்ட இருந்து வந்துட்டார்? உங்க மாமா வீரராகவன் கிட்ட இருந்தா. கோயம்புத்தூர்ல ப்ரொஃபசரா இருக்காருன்னு சொன்னியே, அந்த மாமாவா? ஆமாண்டா. நீ கோயம்புத்தூர் போறதா சொன்ன, கோயம்புத்தூர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ரொம்ப வருஷமா தொடர்பே இல்லாம போயிடுச்சு. என்ன ஒரு தடவை வந்துட்டு போன சொல்லிருக்கா? மாமாவுக்கு என்ன திடீர் பாசம்? எனக்கு கட்டி கொடுக்கற மாதிரி பொண்ணுங்க ஏதாவது இருக்கா? இருக்கே, சுதா சுமதின்னு ஒண்ணுக்கு ரெண்டா. சுதா பிஏ படிச்சு முடிச்சிட்டாளாம்,
இன்னொருத்தி படிச்சுக்கிட்டு இருக்காளா, குத்துவளை காட்டுமா, கண்ணு கிழக்கா கல்யாணத்துக்கு நிக்கிறாங்களாண்டா. இத பாருடா, நீ கோயம்புத்தூருக்கு போனா கண்டிப்பா உங்க மாமா வீட்டுல தான் தங்கணும். ஓ ஆமா, மாமா பொண்ணுங்க பேர் என்ன சொன்ன? சுமதி, சுதா. உனக்கு ஏன் ஆடம்பர செலவு? நம்ம கல்யாணம் தான் செலவு இல்லாம நடந்தது. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நாளையாவது நல்லபடியா கொண்டாடலாமே. இங்கே உன் புடவை காமி பில் பாப்போம். ஏமா, பில்லுல போட்டிருக்கிற விலைய பார்த்தா புடவை தேர்ந்தெடுக்கிறது. எனக்கு 400 ரூபாய் புடவை, சுதாவுக்கு மட்டும் 1200 ரூபாய் புடவை. டாடி, உங்களுக்கு ஏன் இவ்வளவு பார்ஷாலிட்டி? ரெண்டு பேர்ல இது என்ன இங்க ஓர வஞ்சன? நம்முடைய வெட்டிங் டேல சுதாவுக்கு செய்யறது ஸ்பெஷலா தான் இருக்கணும். இதுல மட்டுமா? அன்னைக்கு செயின் வாங்குறப்பவும் இப்படிதான். நான் காலேஜுக்கு பஸ்ல போகணும், இவ என்னடா டாக்ஸில போவா. ஏன் டாடி, நானும் உங்களுக்கு தானே பிறந்தேன். எனக்கு எல்லாமே சாதாரணம், இவளுக்கு மட்டும் எல்லாம் ஸ்பெஷல் ஆக்கும். இப்படி ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் இருக்கிறதுக்கு என்ன ஏன் பெத்திங்க? ரொம்ப லேட்டா 16 வருஷம் கழிச்சு கேக்குறியே. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இதையும் அவளுக்கே கொடுங்க. நீ இங்க பண்ற வம்பு இருக்கே, உங்களுக்கு மூத்தவ தான் ஒஸ்தி. சுதா, அவங்க என்ன வேணாம் சொல்லிட்டு போட்டோம், நீதான் எனக்கு வசதி. என்னமா சுமதி, நீயும் அர்த்தம் இல்லாம கோச்சுக்கிற. அவதான் பிடாரி, எடுத்ததுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கும், இனிமே திருத்தவே முடியாது. கல்யாணமாயி போனா போதும்னு இருக்கு, அப்பா கிடக்குறாரு, அவ வேணா அப்பா செல்லமா இருக்கலாம், நீ அம்மா செல்லமாச்சே. வாமா வா. ஹலோ, யார் பேசுறது? நீங்க யார் பேசுறது? நீங்க யாருன்னு முதல்ல சொல்றீங்களா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. உங்க பாட்டி யார் வேணும்னு சொல்லு மேம். பாட்டி, நான் முரளி பேசுறேன். ஆ, எந்த முரளி? உங்களுக்கு எத்தனை முரளியே தெரியும்? இடியட். நீதான் இடியட். நீதான் இடியட். யாருமா அது போன்ல? யாரோ ஒருத்தர் ரவுடி தரமா பேசுறான்பா. அடிக்கடி ஒரு அனாமதே கால் வரும்னு சொல்லுவியே, அவனா இருக்குமோ? அப்பா, நான் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன், நீங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, பிடிச்சிடலாம். நோ, போன கூட போன்லயே ஒரு பிடி பிடிக்கிறேன். அறிவு கட்ட முண்டம், யாரா அது போன்ல? அக்கா தங்க பிறந்தா நீ? யாரோட அறிவு கட்ட முண்டம் ஏண்டா? உடனே வா, இல்ல நான் வரட்டுமா? நம்பர் 9 ஸ்ரீராம் நகர். சரிங்க மாமா. யாருங்க? என் அக்கா சீதாவோட பையன் முரளிம்மா, பேங்க் வேலையா வந்திருக்கானா. யார் டாடி? உன் அத்தை பையம்மா முரளி. நாங்க பார்த்தது இல்லையே. வர சொல்லிருக்கேன், நானே அவனை சின்ன வயசுல பார்த்தது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பார்க்க போறேன். மைதிலி, முரளி வந்த உடனே அவனை நல்லா கவனிச்சுக்கணும். அவன் அம்மா சீதா அந்த காலத்துல எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா?